வெல்கம் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸும் பிளஸ் மேலும் கொண்டு கொஞ்சம் ரைஸும் போட்டு நம்ம பொங்கல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாயில வச்ச உடனே கரைஞ்சி ஓடினோம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல சாஃப்டா ஒரு பொங்கல் நம்ம வெண்பொங்கல் செய்ய போறோம். இது வந்து 200 கிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட இருக்கிற சாதம், 200 கிராம் ரைஸ்ல வடிக்கிற சாதம் மீந்து போயிடுச்சு அந்த அளவுக்கு இருக்கிற சாதம். இதுலயே வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ரைஸும் வந்து நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். அதையும் இதுலயே நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பச்சரிசி, புழுங்கல் அரிசி எது வேணாலும் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். ரேஷன் அரிசி இருந்தால் கூட நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 கழுவு கழுவிட்டு போட்டிங்கன்னா அந்த வாசனையே உங்களுக்கு வராது. இப்போ வந்து 200 கிராம் அரிசி போட்டுருக்கோமா, 200 கிராம் அரிசியில் செஞ்ச ரைஸும் மீந்து இருக்குது, அதையும் போட்டுக்கணுமா. இது பச்சைப்பருப்பு ஒரு 200 கிராம், ரெண்டையுமே நான் 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டேன். எப்பொழுதுமே நீங்கள் சாம்பார் வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி பொங்கல் செய்யறதுக்கோ எதுவாக இருந்தாலும் இந்த பருப்புனா நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா நல்ல கொழையும் உங்களுக்கு வெந்துடும். 200 பச்சைப்பருப்பு, 200 ரைஸு, அரிசி சாதம் வந்து 200, அந்த 200 வந்து சாதம் வந்து உங்களுக்கு வெந்துடுச்சு, அதனால் வந்து நீ இன்னும் 100 கணக்கு எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றுறதுக்கு நான் கணக்கு சொல்கிறேன். இப்போ வந்து 5 டம்ளர் கிட்டத்தட்ட, 5 கப்பு கிட்டத்தட்ட உங்களுக்கு இந்த அரிசி இருக்குதுன்னு வைங்க. அதுக்கு வந்து நீங்கள் நம்ம சாதாரணமாக சாதம் வடிக்கிறதுக்கு 1:1 தான் ஊற்றுவோம். அப்படின்னு வச்சாக்கா நீங்கள் 5-7.5 தான் ஊற்றணும். இப்போ வந்து பொங்கல்ன்றதால மேல் கொண்டு ஒரு 3-10 கிட்ட நீங்கள் ஊற்றணும். இப்போ வந்து நம்ம இதை ஊற்றிக்குவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது இன்னும் கொஞ்சம் குறையுது. இப்போ வந்து 10th டம்ளரும் நான் ஊற்றிட்டேன். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இன்னும் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும்னா இந்த டம்ளர்லாம் நீங்கள் அலக்கறத அலக்காமல் நீங்கள் சாதம் வடிக்கிறது கூட இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி அரிசியை நீங்கள் நல்லா போட்டுட்டு இப்போ நல்லா 4 பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த கையை வச்சு நீங்கள் இப்படி பாருங்கள். இந்த கையை வச்சு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த மேல் கோடு இருக்குது பாருங்கள், இந்த பெரிய விரல் இருக்குது ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில், இந்த கோடு அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா எந்த ரைஸ் ஆனாலும் கரெக்டாக உங்களுக்கு நல்லா குக் ஆகும். அரிசியை மாத்திரம் நீங்கள் கழுவிட்டு ஊற வச்சு வச்சுட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிருங்க, கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட 3/4 கிலோ அளவுக்கு இருக்குது உங்களுக்கு. இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வந்து உப்பு போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வந்து நான் கரெக்டாக 4-5 பேருக்கு பொங்கல் செய்கிறேன். நீங்கள் வந்து 2-3 பேர்னா இதுக்கு குறைச்சி அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டுட்டேன். இதிலேயே வந்து நீங்கள் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கணும், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுங்க, ஏன்னா வாசனையாக இருக்கும். தாளிக்கிறதுல வேறு நம்ம போடணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு இதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் போட்டுங்க. சீரகம் வந்து சீரகம் போட்டு நீங்கள் வேக வச்சு பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டே அலாதியாக இருக்கும் சீரகம். நம்ம அப்புறமேட்டு மிளகு சீரகத்தை கூட போடணும். இப்பயும் நம்ம வந்து மிளகு சீரகம் போடணும். அப்புறம் வந்து இது வந்து ஒரு சீக்ரெட்னே வைங்களேன், சமையல்காரவங்களுடைய சீக்ரெட். கொஞ்சமாக பருப்பு போடுவாங்க அதுக்கு, அது வந்து நல்லா கலர்ஃபுல்லாக பொங்கல் மஞ்சள் கலரில் இருக்கணும்னு சொல்லிட்டு மஞ்சள் தூளும் போட்டுடுவாங்க. இந்த மஞ்சள் பொடி போட்டு நீங்கள் பொங்கல் செஞ்சு பாருங்கள், கொஞ்சமாக பருப்பு போட்டால் கூட நிறைய பருப்பு போட்ட மாதிரி உங்களுக்கு வந்து அந்த அப்பியரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் நல்லா. இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணுவீங்க, நெய்யெல்லாம் ஊற்றாதீங்க, அடி பிடிச்சிடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க, 1-2 டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் எண்ணெய் ஊற்றிடுங்க. நெய் டால்டா எது ஊற்றினாலும் உங்களுக்கு வந்து அடி பிடிக்கும். இந்த எண்ணெய் மாத்திரம் தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இது வேகத்துக்கு உதவிதலையாக இருக்கும். இது வந்து இப்போ வந்து 4-5 சத்தம் வரவழைக்கணும், அப்போ தான் நல்ல குழைய இருக்கும் இந்த சாதத்துக்கூடையும் இந்த அரிசியெல்லாம் சேர்ந்து. இப்போ வந்து இது வெந்த பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ வந்து நம்ம மிளகும் சீரகமும் நம்ம வந்து மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துக்குவோம். அப்படியே ஃபுல்லாக போட்டால் தூக்கி போட்டுடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து சில பெரியவங்க கூட மிளகு தூக்கி போட்டுடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன் நான், 1 டீஸ்பூன் சீரகம் ஏற்கனவே போட்டுட்டேன் நான். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு போட்டுங்க. போட்டுட்டு சும்மா லேசாக 1-2 ஒரு சுற்றி நம்ம நிறுத்திக்குவோம். அது வந்து எல்லாருமே வயிற்றுக்கு போகும், யாருமே தூக்கி போட மாட்டாங்க. இது ஒரு டிப்ஸு தான், இது ஒரு சுற்றி எடுத்துக்குவோம்.
இந்த அளவுக்கு நீங்க வந்து ஒரு ரெண்டு சுத்து சுத்தினீங்கன்னா போதும், ரொம்ப நீங்க அரைக்க தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பொங்கல் நல்லா வெந்துருது, குழஞ்சி வெந்துருது பாருங்க. நம்ம வந்து நிறைய பருப்பு, ஒண்ணுக்கு ஒரு பங்குக்கு ஒரு பங்கு பருப்பு போட்ட மாதிரி என்ன கலர்ஃபுல்லா இருக்குது பாத்தீங்களா? அதுக்கு தான் நான் சொன்ன ஒரு சிட்டிக்க மஞ்சள் போட்டீங்கன்னா இந்த நிறைய பருப்பு போட்ட ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும். சமையல்காரங்க ஹோட்டல் எல்லாம் கூட இந்த மாதிரி தான் செய்வாங்க, நல்லா நிறைய பருப்பு போட்டு பொங்கல் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி தான் அவங்க மஞ்சள் தூள் எல்லாம் போடுவாங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் தாளிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய நான் நெய் ஊத்துறேன். நான் கொஞ்சம் நல்லா நிறைய நெய் ஊத்துனா தான் நல்லா இருக்கும் பொங்கலுக்கு. ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய நான் நெய் ஊத்துறேன். இது வந்து கொஞ்சம் கரையட்டும், தாளிப்போம். இப்போ வந்து நம்ம நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதிலே வந்து நம்ம ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டிருக்கிறேன். நல்லா ஒரு 25 கிராம் கிட்டத்தட்ட நான் முந்திரி பருப்பும் வச்சிருக்கிறேன், அதையும் இதிலே நம்ம போட்டுடுவோம். போட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா நான் செவக்கட்டும். இது நல்லா செவந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா செவந்துடுச்சு முந்திரி பருப்பு. இதிலே வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு, அப்போ வேறு நம்ம 1 டீஸ்பூன் கிட்டத்தட்ட நம்ம போட்டோம் பெருங்காயம், இப்போயும் கொஞ்சம் போடுவோம். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், தாளிக்கிறப்ப கொஞ்சம் போட்டால் தான் வாசனையாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுட்டு இதில் வந்து நல்ல பெரிய துண்டு இஞ்சி வந்து நான் சீவி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து அரிஞ்சி போடலாம்னாலும் போடலாம். அரிஞ்சி இஞ்சி கூட நீங்கள் அரிஞ்சி போட்டிங்கன்னா குழந்தைங்கலாம் தூக்கி தான் போட்டுடுவாங்க. இந்த மாதிரி சீவி போட்டிங்கன்னா அவங்க வயிற்றுக்கு போய் சேரும். இஞ்சி கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் நீங்கள் போடுங்களேன். பொங்கலுக்கு வந்து கொத்தமல்லி போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இந்த தாளிக்கிறதுலேயே நம்ம போட்டுக்குவோம். தாளிக்கிறதே போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து நம்ம பொங்கலில் குட்டிட வேண்டியதுதான். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பொங்கலில் எடுத்து கொட்டிடலாம், நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பொங்கலில் போட்டுட்டு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட வேண்டியதுதான். நல்லா பொழைய வெந்துருச்சு உங்களுக்கு பொங்கல், நல்லா வெந்துருச்சு பாருங்களேன். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு அப்படியே ஐயர் மெஸ்ஸு பொங்கல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஹோட்டலில் வைக்கிற மாதிரி பொங்கல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டாக. இது வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஆற வச்சிங்கன்னு வைங்களேன், ஆறுன பிறகு அப்படியே வழுக்கின்னு போகும். நீங்கள் அவன் வாயில் வச்ச உடனே பார்த்தீங்களா. நீங்கள் வந்து கொத்தமல்லியும் போட்டு நீங்கள் வேணும்னா ஒரு பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப காரமாக போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பச்சை மிளகாய் போடல. இந்த தாளிக்கிறதுலேயே நீங்கள் முழு பச்சை மிளகாய் ஒன்று கீறி போட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அதுவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி ஒரு தலை 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 தலைன்னு இருக்குது பார்த்தீங்களா. பொங்கல் வந்து ரெடி ஆகிடுது.